யாகம் சோம யாகம்னு சொல்றது. அந்த சோம யாகம் ஏற்பட்டது அப்படின்னு எப்படி பண்றதுன்னு கேட்டோம்னா, சோமம்னு ஒரு கொடி இருக்கு, காட்டிலே இந்த சோமங்கிற கொடியை கொண்டு வந்து அதனுடைய சாரை பிழிஞ்சு அதை ஹோமம் பண்ணி பண்ணுவா பிரதானமாக, அதுக்கு சோம யாகம்னு பேர். இந்த சோம யாகமானது மூன்று வகைப்பட்டது. அதாவது என்ன அர்த்தம், இந்த சோம யாகத்தை ஒரே நாள்லயே பண்ணலாம், ஒரே நாளில் பண்ணாக்க அந்த சோம யாகத்துக்கு ஏகாக சோம யாகம் அப்படின்னு பேர், ஒரே நாளில் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் ரெண்டாம் நாள்லேருந்து ஆரம்பித்து 12 நாள் வரலும் பண்ணமானாக்க அப்படி பண்ணக்கூடிய சோம யாகத்துக்கு என்ன பேர், அஹீனம் அப்படின்னு பேர், அஹீன சோம யாகம் அதை சொல்லுவார். ஒரு 12 நாளுக்கு மேலே 13 நாள் ஆரம்பித்து எத்தனை நாள் வேணாலும் பண்ணுறது உண்டு, அப்படி பண்ணுற யாகத்துக்கு சத்திரங்கிற சோம யாகம் சொல்லுவார். ஆக இப்படியாக நீ ஏகாகம் அஹீனம் சத்திரம் என்று சொல்லப்படக்கூடிய மூன்று வகைப்பட்ட சோமயாக சுரூபமாக நீ இருக்கிறாய் என்று பேசினார். அது ஸ்லோகத்தில் பார்ப்போம். அஹீனாத்மா வெங்கட் சிதிரமண பாதா வனிசதா, நீ அஹீனாத்மாவாக இருக்க, அஹீனங்கிற யாகமாக இருக்க. அஹீனங்கிற யாகம் என்னது, 2 நாள்லேருந்து 12 நாள் வரலும் பண்ணக்கூடிய யாகத்துக்கு அஹீனன் பேர். அந்த அஹீனங்கிற யாக சுரூபமாக நீ இருக்கிறாய். சதா மித்தம் திராணாது பிரதித நிஜ சத்ரத்வைபவாம், நீ எல்லோரையும் பாதுகாப்பதுனால இந்த யாகம் எல்லாரையும் ரட்சிக்கிறபடினால இந்த யாகத்துக்கு என்ன பேர், சத்திரன்னு பேர். அதுக்கு அர்த்தம் அதன்படி இது பிரகாரமே பேர் பேர்லேருந்து அந்த அர்த்தம் கிடைக்கிறது நமக்கு. அதனால பிரதித நிஜ சத்திரத்வைபவா, நீ எப்படி இருக்க அப்படின்னாக்க சத்திரமாக இருக்கேன். சத்திரமாகனாக்க 13 நாள்லேருந்து ஆரம்பித்து 14 செய்யக்கூடிய யாகத்துக்கு சத்திரன்னு பேர். அப்படி சத்திரமாகவும் நீ இருக்கிறாய். அவித்யா யாமின்யாக ஸ்பிருசதி புனர் ஏகாக பதிவீன், அதே போல அந்த கர்மாக்களெல்லாம் கெட்ட கர்மாக்களெல்லாம் நமக்கு போய்ச்சி நீ க்ஷேமத்தை கொடுக்குற அப்படின்னால நீ ஏகாக பதவியும் ஏகாக சோமயாகம் இருக்கேன், அந்த ஏகாக சோமயாகமாகவும் நீ இருக்கிறாய். ஆகவே அந்த இப்படி மூன்று வகையான சோமயாகமாக நீ இருக்கு அப்படின்னால கிருதுநாம ஆராத்யா, இப்படியாக சொல்லப்படக்கூடிய யாகங்களாலே நீ ஆராதிக்கப்படுகிறனா இருக்கிறாய். எம்பெருமான என்ன சொல்கிறோம், சர்வகர்ம சமாராத்தியம்னு சொல்கிறோம். எல்லா வேதத்திலும் சொல்லப்பட்ட எல்லா கர்மாக்களாலையும் அவன் ஆராதிக்கப்படுகிறான் அப்படின்ட்டு. அதாவது ஒவ்வொரு பலத்தை சொல்லி ஒவ்வொரு யாகத்தை கர்மகாண்டத்தில் விதிச்சிருக்கேன். அந்த பலத்தை உத்தேசித்து சங்கல்பம் பண்ணிட்டு யாகம் பண்ணால் அது அந்த பலத்துக்காகவே போயிடும். அப்படி இல்லாமல் பலத்தை உத்தேசிக்காமல் பகவத் பிரீத்தர்த்தம்னு யாகத்தை பண்ணமானா அது எம்பெருமானுக்கு ஆராதனை ரூபமாக ஆறுது. அது என்ன பண்ணணும், எல்லா பலத்தையும் கொடுக்கும், குறிப்பிட்ட வரம்னு இல்லாமல் எல்லா பலத்தையும் கொடுக்கக்கூடியது. அதனால சர்வகர்ம சமாராத்தியனாக நீ இருக்கிறாய். அதனால சொன்னால் கதூனாம் ஆராத்யாம், எல்லா யாகங்களாலேயும் ஆராதிக்கப்படுகின்றவளாக நீ இருக்கிறாய். மேலும் எப்படி இருக்கேன், கருதுரபிச்ச சர்வஸ்வமசினஹாம், அதே சமயத்தில் கிருதஸ்வரூபமாகவும் நீ இருக்க, அதாவது யாகஸ்வரூபமாக இருக்க. எம்பெருமானே சாஸ்திரம் என்ன சொல்றது, யஜ்யோ யஜ்யோ திருவஜ்யோ என்று சொல்லி யஜ்யஹா என்று சொல்றது, யஜ்யஸ்வரூபமாக பெருமாள் இருக்கான்னு சொல்றது. அதே மாதிரி வேதமும் இன்னொரு இடத்துல யஜ்யோ வை விஷ்ணு அப்படின்னு யாக விஷ்ணுவை யாகஸ்வரூபமாகவே சொல்லுகிறது. அதனால நீ யாகஸ்வரூபமாகவும் இருக்க, யாகங்களால் ஆராதிக்கப்பட்டு நானும் இருக்க, இப்ப ஏற்ற உயர்ந்த நிலையிலிருந்து நீங்கள் எல்லாம் பாதுகாக்கிறா என்று இது பதிலைய ஸ்தோத்திரம் பண்ணார் சுவாமி தேசியம். பகுமுக போக சமேதைஹி நிர்முக்ததயா விசுத்தி மாபன்மைஹி சேஷாத்மிகா பதாவனி நிஷவியசே சேஷபூதை ஸ்வம். ஸ்லோகம் 760. பகுமுக போக சமேதைஹி நிர்முக்ததயா விசுத்தி மாபன்மைஹி சேஷாத்மிகா பதாவனி நிஷவியசே சேஷபூதை ஸ்வம். சேஷ பத்தியில் இது 10வது ஸ்லோகம் இல்லையா. அந்த 10வது ஸ்லோகத்தை முடிச்சிச்சியும் சேஷ சப்தத்தை நிறையா 3 இடம் போட்டு அதை அறிய சேஷ பத்தியதிங்கிறத காட்டி சேஷ பத்தியதி அதில் சேஷபூதமாக இருக்க முடியாத பாதுகையே, சேஷன் ஆதிசேஷனுடைய சொரூப மூர்த்தியாக இருக்க முடியாத பாதுகையே, சேஷர்களாக இருக்க முடியாத பெரியவர்களாலே ஆராதிக்கப்படுகிறாய் நீ என்று
மூணு பேரும் ஐ சேகபூதர்கள் என்று சமத்காரமாக பேசுகிறார். அதை பார்ப்போம். சேகாத்மிகா பதாவணி பதாவணி பாதுகாதேவியே எம்பெருமானுடைய திருநாள் திருவேணியை பாதுகாக்கின்ற பாதுகாதேவியே நீ பேர்பட்டவள் சேகாத்மிகா, நீ சேகஸ்வரூபமானவளும். ஏன்னா எம்பெருமானுக்கு எப்பொழுதும் கைங்கரியம் பண்ற அப்படின்னால எம்பெருமானுக்கு நீ சேகம் இல்லையா, அதனால சேகனாக இருக்கக்கூடிய பாதாவணி பதாவணி பாதுகாதேவியே நீ சேஷபூதம், நீ சேகரலாரே ஆராதிக்கப்படுகிறார். சேகரல் ஆறு அப்படிங்கிட்டாக்க பெரியவர்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு சேஷபூதர்கள், பாதிக்கும் சேஷபூதர்கள். எம்பெருமானுக்கும் கைங்கரியம் பண்ணுறான், எம்பெருமானுக்கும் பாதுகைக்கும் கைங்கரியம் பண்ணுறான். அதனால அவர்கள் பெருமாளுக்கு சேஷபூதர்கள், பாதுகைக்கு சேஷபூதர்கள். அதனால சேஷபூதைகி சேடர்களான பெரியவர்களாலே நிஷேவியசே அடையப்படுகிறாய் அப்படின்னா பூஜிக்கப்படுகிறாய், ஆராதிக்கப்படுகிறாய் நீ அப்படின்னார். சரி, இந்த சேகபூதால் பெரியவாள் எப்படி இருக்கா, பாதுகை எப்படி இருக்கு, பாதுகை எந்த அனந்தனுடைய சுரூபத்தோடு இருக்கு அது. அதனால இங்கே ஒரு மூணு விசேஷம் கொடுக்கிறார் சுவாமி. பகுமுக போக சமயத்தைகி நிர்முக்ததையா விசுத்தி மாபன்னைகி சேகபூதைகி சேகாத்மிகா பதாவணி தொம் நிஷேவியசே அப்படிங்கிறார். இந்த மூணு விசேஷமும் மூணு பேருக்கும் பொருத்தமாக இருக்கு. இங்கே அப்படி அழகாக சாதிக்கிறார் எப்படின்னு முதல்ல பார்ப்போம். பகுமுக போக சமேதைஹி செஞ்சா அந்த சேகரர்கள் இருக்கால ஆராதிக்கிறவாள், அவள்லாம் பகுமுகமான போகத்தை உடையவர்கள். பகுமுகம்னா பல வகையான போகத்தை உடையவர்கள். என்ன போகம் அப்படின்னா எல்லா முக்தராக போயிட்டாக்கே எல்லா வகையான பகவத் போகங்கள்லாம் எம்பெருமான அனுபவிக்கிறதெல்லாம் கிடைக்கிறது அவளுக்கு. அதனால இந்த சேகரர்களாக இருக்கக்கூடிய பெரியவர்கள் என்ன முக்தனான உடனே பலமுகமான போகத்தோடு கூடியிருக்கார்கள். இன்னும் எப்படி இருக்காவா, முக்த நிர்முக்ததையா விசுத்தியமா பண்ணி அவன் முக்தி அடைஞ்சிட்டு அப்படினால பாதகியனுடைய அனுகிறதுனால முக்தியை அடைஞ்சிட்டு அப்படின்னால விசுத்தியமா பண்ணி சுத்தமாக இருக்கா, நிர்மலமாக இருக்கா. ஆக மோட்சத்துக்கு போனவர்களுக்கு பாப புண்ணியங்கள் சம்பந்தங்கள் எல்லாம் கீழே எல்லாம் போயிட்டு அப்படின்னால எல்லாம் போய் பல பல நிர்மலமாக இருக்கா வாழலாம். தெரிஞ்சா அப்படி இருக்க முடியாத சேஷபூதைகி சேகர்களான பெயர்களாலே பாதுகா நீ ஆராதிக்கப்பட சேஷஸ்வரூபமாக இருக்க முடியாது, நீ ஆராதிக்கப்படுகிறாய் அப்படின்னா. சேஷஸ்வரூபமான சேகாத்மிகா பதாவதி எப்படி இருக்காவ அப்படின்னு கேட்டவனாக்க அவளும் பகுமுக போக சமேதைஹி இந்த பெரியவர்கள் ஆராதிக்கிச்ச என்ன பண்ணுறா, சந்தனம் புஷ்பம் தூபம் தீபம் இப்படி பல வகையான உபச்சாரங்கள் பண்ணுறான். பகுமுக பல வகையான போக சமயத்தை போகத்தை உடைய பெரியவர்களாலே நீ ஆராதிக்கப்படுகிறாய். அந்த பெரியவர்கள் மீண்டும் எப்பேற்பட்டவர்கள் அப்படின்னு கேட்டா நிர்முக்ததையா விசுத்தி மாபன்னைஹி அவர் மோட்சம் அடைஞ்சிட்டு அப்படின்னால மோட்சத்தை அடைஞ்ச உடனே அவன் எந்த விதமான தோஷமும் இல்லாமல் இருக்கா, அதனால் அவ ஒன்னா ஆராதிக்கிறார். நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டா நீயும் நிர்முக்ததையா விசுத்தியமாக பண்ணா, நீ பெருமாளுக்கு பதவிக்கு திருமஞ்சனம் பண்ணா, திருமஞ்சனம் பண்ணோட மேல இருக்க எல்லாம் போயிடுறது தெரிஞ்சா அப்படிலாம் தொடச்சிட்டு அலங்காரம் பண்ணாக்க பல பலன் நீ இருக்கேன். அதனால நிர்முக்ததையா விசுத்தியமாக பண்ணி திருமஞ்சனம் பண்ணதுனால இன்னும் சுத்தமாக நீ இருக்கேன் அப்படின்னு அர்த்தமும் துவனிக்கிறது. இங்க அப்பேற்பட்ட நீ சேஷபூதைஹி சேஷபூதர்களாலே நீ ஆராதிக்கப்படுகிறாய் அப்படின்னா. இந்த ஏற்பட்ட நீ இருக்கிய சேஷ பதாவணி சேஷாத்மிகான்னு சொன்னாருங்க. சேஷாத்மிகான் அர்த்தம் சேஷனுடைய மூர்த்தியாக சேஷஸ்வரூபமாக ஆதிசேஷஸ்வரூபமாக நீ இருக்கிறாய்னு சொன்னார். தெரிஞ்சா அந்த ஆதிசேஷன் எப்பேற்பட்டவன் அப்படின்னு கேட்டோம்னா அவனும் பகுமுக போக சமயத்தைஹி அவன் பகுமுகமான போகத்தோடு கூடினவன். போகம்னா பாம்பினுடைய உடலுக்கு சரீரத்துக்கு போகம்னு பெரும். அந்த ஆதிசேஷனுடைய போகம் சரீரம் இருக்க அது எப்பேற்பட்டது, பகுமுகங்களோட கூடியது. ஆயிரம் படம் இருக்கோ இல்லையா, ஆயிரம் தலை இருக்கோ இல்லையா பாம்புக்கு ஆதிசேஷனுக்கு. அதனால பகுமுக என்ன அநேக முகங்கள் அதாவது ஆயிரம் முகங்களோடு கூடின போக திருமையை நீ அதனுடைய உடம்பு அது திருமையோடு கூடியிருக்கே நீ. தெரிஞ்சா இன்னும் எப்படி இருக்க எப்படி இருக்க அந்த பாதாதிசன் எப்படி இருக்க அப்படின்னு கேட்டவனாக்க
நிர்முக்தரையா விசுத்திமாவன் நகிம். பாலில் நம்ம பாம்புகள் எப்போதும் தோலை உரிக்கும், தோலை உரிச்சாக்க பல பல பலன் இருக்கும். நிர்முக்ததையா தோலில் நின்றும் விடுபட்டதுனாலே அது தோலை உரிச்சாக்க அந்த அதிகாரம் எப்படி இருப்பான், விசுத்திமாவன் நகிம், பல பல பலன் இருப்பான். அப்பேற்பட்ட சேஷபூதைஹி சேஷனா சேஷர்களாலே நீ ஆராதிக்கப்படுகிறாய். சேஷர்கள்னு சொல்ல தாத்பரியம் என்ன அப்படிங்கிறவனாக்க, இந்த ஆதிசேஷன் இந்த பாதிக்கு ஒரு உருவம் இல்லை. பரவம் சென்றால் கூடியாமல் இருந்தால் சிங்காதனமாக சொன்னபடி சொன்னபடி பல விதமான உருவங்கள் எடுக்கிறான். ஆக அப்பே அதனால் அவர் சேஷபூதைஹின்னு சொன்னார் ஆதிசேஷன். ஆக அப்பேற்பட்ட சேஷபூதனுக்கானே அவனுடைய சேஷாத்மிகா பதாவ சேஷாத்மிகாவாக நீ இருக்கிறாய் என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி சாதிக்கிறார். அதே மாதிரி பாதுகையும் பாதுகை என்னாச்சு, சேஷபூர்களால் ஆராதிக்கப்படுகிறது. ஆக இங்கே பாதுகா தேவியும் சேஷபூதமாக சேஷஸ்வரூபமாக இருக்க, பாதுகையை ஆராதிக்கிறவாளும் சேஷஸ்வரூபமாக இருக்க, பாதுகா தேவி ஆதிசேஷனுடைய சரி திருமேனியாக இங்கே எடுத்து அவதரிச்சிருக்காயவன், அதனால் ஆதிசேஷஸ்வரூபமாகவும் இருக்கான். ஆகையினால அந்த மூணு பேர் எப்படி இருக்கா அப்படிங்கிறவனா, பகுமுக போக சமயத்தை விசுத்தி மாபன்னைங்கிற விசேஷத்தினால என்ன எல்லாரும் ஒரே முகமாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கா என்று சொல்லி சேரசப்தத்தை போட்டு மூவரும் சேடர்கள் ஆராதிக்கப்படுவனும் படுவமணியான பாதுகையும் சேகன், பாதுகை எந்த ஒரு ஆருடைய உருவத்தை எடுத்தது ஆயிஷன் உருவம் எடுத்தது அதுவும் சேகன், அப்புறம் பெருமான ஆராதிக்கிறவாரு அப்படிங்கிறவன் அவளும் சேஷபூதர்கள். ஆக இப்படி சேஷபூதர்களால் என்ன சேஷஸ்வரூபமாக இருக்க முடியாத பாதுகா தேவியான நீ ஆராதிக்கப்படுகிறாய் என்று இந்த ஸ்லோகத்தில் சொல்லி சேஷபந்ததியை தலைக்கட்டுகிறார் சுவாமி தேசியம். பிரபஞ்சே பாதுகா ரூபம் பிரணவசிய கலாத்வயம் ஓதம் மிதம் இதம் எஸ்மின் அனந்தஸ்யாபி தத்பதம். ஸ்லோகம் 761. பிரபஞ்சே பாதுகா ரூபம் பிரணவசிய கலாத்வயம் ஓதம் மிதம் இதம் எஸ்மின் அனந்தஸ்யாபி தத்பதம். பாதுகையானது ஆதிசேடனுடைய சுரூபம், ஆதிசேடனே பாதுகையாக அவர் நினைச்சிருக்கான். ஆக அவனுடைய மூர்த்தியே இது. அப்படி இருக்க அப்படி இருக்கும் பொழுது இவன் ஏன் ரெண்டாக இருக்கான் அப்படிங்கட்டா, எம்பெருமானுடைய திருவடி எங்கே இருந்து கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்பட்டான் ஆறு ஆதிசேஷன். ஆகையால் அப்போ என்ன பண்ணான் அவன், எம்பெருமானுடைய திருவடி ரெண்டார் அப்படின்னாலே இரட்டையாக அவதரித்தான். ஆக பாதுகா ரூபமாக அவதரித்தான். அப்போ ஏற்பட்ட பாதுகை இருக்கேன், அந்த பாதுகையும் எப்படி இருக்குது அப்படின்னா பிரணவத்தினுடைய கலைகள் மாதிரி இருக்குது அப்படிங்கிறார். இப்போ பாதுகா ரூபம் பாதுகை உருவில் இருக்கும்படியான பிரணவசிய கலா அத்வயம், பிரணவம் இருக்கேன், பிரணவத்திலே ஒரு ரெண்டு ரெட்டை சொன்னார். எப்படின்னா பிரணவம் எப்போ ஏற்பட்டது, ஓதம் ஓகாரமாக ஓகார ரூபமாக இருக்குது, தெரிஞ்சா பிரணவம் ஓகாராத்மகமாக தானே இருக்குது. ஓகாராத்மகமான பிரணவம் எப்படி விதம்னா மகாரத்தோடு கூடினு இருக்கு, மகாரத்தோடு கூடின ஓகாராத்மகமான பிரணவம் இருக்கேன். அந்த பிரணவத்தில் என்ன இருக்குன்னா கலாத்வயம் ரெண்டு அம்சம் இருக்குது. என்ன இருக்கு, ஓங்கிறது என்ன அப்படின்னா ஆ ஊ என்று அகாரம் உகாரம் ரெண்டும் சேர்ந்து தான் ஓன்னு ஆயிருக்கு. ஆக அகாரம் உகாரங்கிற ரெண்டு அம்சம் இருக்கும் இல்லையா, அந்த அம்சமாக இருக்குது இந்த அகார உகாரத்மக அம்சமாக பிரணவத்தினுடைய இந்த ரெண்டு கலைகளும் ரெண்டு அம்சங்களும். ஆகினால பிரணவத்தினுடைய கலாத்வயம் அகார உகாரமாகிற ரெண்டு அம்சங்களையும் நான் எப்படி என்ன பண்ணுறேன், பிரபத்தியே சேவிக்கிறேன். அந்த ரெண்டு அம்சம் என்ன அப்படின்னா அது வந்து பாதுகா ரூபம் அப்படின்னு சொன்னாங்க. ஆக பாதுகையும் பிரணவமும் எப்படி ஒரே நிசாகும் அப்படின்னு கேட்டவனாக்க, பிரணவம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டவனா, பிரணவத்தில் அகார உகாராத்மகமான உகாத்மகமாக எம்பெருமான் இருக்கார், பிராட்டியோட கூடின எம்பெருமான் இருக்கார். அவன் என்ன பண்ணுறாரு, அகாரம் என்ன சொல்கிறது, அவன் அகாரம் சர்வரட்சகன் சொல்கிறது, எல்லாரையும் காப்பாற்றுறவன் இருக்கிறது. சர்வரட்சகனான எம்பெருமான் இருக்கானே அவனால் சர்வரட்சகன் சொன்னாக்க அவனுக்கு எதிர்த்தட்டில் அவனை காப்பாற்றப்படுற வஸ்து இருக்கணும், ரிட்சியமான வஸ்து, அதை காப்பாற்றப்படக்கூடிய வஸ்து. காப்பாற்றுகிறான்னு சொன்னால் எதை காப்பாற்றுகிறான்னு கேள்வி வரும், அப்பொழுது காப்பாற்றப்படுகிற வஸ்துவும் சொல்லணும். ஆக பிரணவத்தில் காப்பாற்றுவனும் காப்பாற்றப்படும் வஸ்துவும் சொல்லப்பட்டிருக்கு.
இங்கே பிராட்டியோட கூடின ஆங்கிறதுனால பிராட்டியோட கூடின எம்பெருமான் அவன் சர்வரட்சகன் சர்வரட்சகனார் அவனாலே காப்பாற்றப்படுவது எது அப்படிங்கிறதான் மு மகாரத்தின் அர்த்தமான ஜீவராசிகள் இருக்கோம் இல்லையா அவர்கள் எல்லாரும் காப்பாற்றப்படுகிறார்கள் ஆகினால மகாரத்தோட கூடினது இந்த பிரணவமானது அந்த பிரணவம் எப்பேற்பட்டது அப்படிங்கிறவனாக்க அதில் இருக்கும் ஞான அகார உகாரத்துவான எம்பெருமான் அந்த ஜீவராசிகளெல்லாம் காப்பாற்றுறான்னு சொல்றது அதே மாதிரி வாதிகை என்ன பண்றது அப்படின்னாக்க வாதிகை பெருமாளை சேவிச்சா பாதிகை சாதிக்கிறார் பாதிகை சாதிக்கும் பொழுது பாதிகையானது ஜீவர்களுடைய தலைமையில தங்கிறது இல்லையா ஆக இந்த பாதிகை எப்படி இருக்கு எம்பெருமானுடைய திருவடியை தன் தலைமையில தாங்கிறது இல்லையா ஆகினால பாதிகையானது தன் மேல எம்பெருமானே எம்பெருமானுடைய திருவடியை தாங்கி கொண்டு எம்பெருமானையே தாங்கிறது அப்பேற்பட்ட பாதிகையானது தன்னை வந்து யார் அடைகிறார்களோ தன்னை யார் தலைமையில் தாங்குகிறார்களோ ஜீவர்கள் அவர்களை இது காப்பாத்துறது அதனால இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா பெருமாளுக்கும் ஜீவர்களுக்கும் நெருங்கிய சம்பந்தத்தை பாதுகையே சொல்றது என்ன பெருமாள் அந்த பலத்தினால பாதுகையவாளை ரட்சிக்கிறது ரட்சிப்படுத்த முடியாத ஜீவராசிகளையும் இந்த பாதுகையானது காட்டுறது ஆகினால எஸ்மின் அனந்தஸ்ய தத்பதம் இந்த பாதுகையினுடைய இரட்டையில அனந்தஸ்ய அனந்தனான எம்பெருமானுடைய தத்பதம் பிரசித்தமான அந்த திருவடியானது மீதம் அளவிடப்பட்டிருக்கிறது என்று சொல்றார் இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டவனா எம்பெருமானுடைய திருவடியை பாதுகை அளந்திருக்கு அப்படின்னாக்க அதை எப்படி பண்ண முடியும் எம்பெருமான் எப்பேற்பட்டவன் அப்படின்னா அதுக்கு சாதிச்சார் அனந்தஸ்யாபி அனந்தன் சொன்னான் அனந்தன்னா வரையறுக்கப்பட முடியாதவன் அதாவது பரிச்சேதிக்கப்பட முடியாதவன் பரிச்சேதங்கிறது மூணு வகையா சொல்லுவா லோகத்துல தேச பரிச்சேதம் வஸ்து பரிச்சேதம் கால பரிச்சேதம் என்று உலகத்துல நாம் இருக்கும்படியான வஸ்து காலத்துல மூணு தினசான பரிச்சயத்தை விவகாரம் பண்றோம் எப்படின்னு பாருங்க இவரை பார்த்து இவர் இருக்கார இவர் அவர் இல்லை அப்படின்னு சொல்றோம் இவர் அவர் இல்லைன்னு சொன்னாக்க இவர் வேற அவர் வேற ஆச்சு ஆகினால வஸ்துவை இன்னொன்னை காட்டும் வேறுபடுத்தி காட்டுகிறோம் இவரே அவரை காட்டும் வேறுபட்டவன் எடுத்து காட்டுறோம் இது வஸ்து பரிச்சேதம்னு பெரியம் கால பரிச்சேதம் அப்படின்னு சொன்னாக்க இவர் நேற்றுக்கு இருந்தார் நீ தான் பரவணும் சுட்டார் இன்னைக்கு அவர் இல்லை அப்படின்னு சொல்றோம் காலத்தினால நேற்றுக்கு இருந்தார் இன்னைக்கு இல்லை என்று வரையறுத்து காட்டுகிறோம் இல்லையா அதனால அதுக்கு கால பரிச்சேதம்னு பேரு தேச பரிச்சேதம் தேச பரிச்சேதம்ங்கிறது இந்த இடத்துல அவர் இங்கே இருக்கார் அந்த இடத்துல அவர் இல்லை ஆக ஒரு இடத்துல ஒருத்தர் இருக்க முடியும் அதனால அந்த இடத்துல அவர் இல்லைங்கிறதுனால அந்த தேசத்தை கொண்டு அவரை இந்த இடத்துல தான் இருக்காருன்னு பிரித்து காட்டுகிறோம் இப்படி உரையில் உள்ள பொருள்கள் எல்லாவற்றையுமே வஸ்துவனாலையும் காலத்தினாலேயும் தேசத்தினாலேயும் அதை விட்டு வரையறுத்து சொல்ல முடியும் ஆனால் எம்பெருமான் எப்பேற்பட்டவன் அனந்தஸ்ய இவன் வரையறுக்கப்படப்பட முடியாதவன் அப்படி வரையறுக்கப்பட முடியாதவனையே இந்த பாதையை வரையறுத்து அளவிட்டு கொடுத்து அப்படிங்கிறார் இந்த பெருமையை காட்டுகிறார் எம்பெருமான் இப்படி வரையறுக்கப்பட முடியாது இவன் அப்படின்னு கேட்டோம்னா எம்பெருமானுக்கு தேச பரிச்சேதம் கிடையாது ஏன் இந்த ஊர்ல இங்கே பெருமாள் இந்த இடத்துல இருக்கார் அந்த இடத்துல இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னு கேட்டோம்னா எம்பெருமான் எப்பேற்பட்டவன் அந்த பகிஷ்ட சர்வம் யாப்பிய நாராயண ஸ்திதா என்று அவன் உள்ளும் புறமும் எல்லா வஸ்துகளிலும் இருக்கான் அவன் நிகழ் எல்லா விதமான சிதை சரீரகன் எல்லா ஜீவராசிகளையும் எல்லா அச்சேதனங்களையும் சரீரமாக கொண்டிருக்கான் எல்லா இடத்துலையும் அந்தரியாமையா இருக்கான் அதனால அவனை இந்த இடத்துல இருக்கான் அந்த இடத்துல இல்லையன்னு வரையறுத்து காட்ட முடியாது அதே மாதிரி எம்பெருமானை காலத்தினாலையும் வரையறுத்து காட்ட முடியாது நேற்றுக்கு இருந்தார் பெருமாள் இன்னைக்கு இல்லையன்னு சொல்ல முடியாது அவன் அனாதி அதனால எப்போதுமே இருக்கான் அதனால காலத்தினாலையும் வரையறுத்து காட்ட முடியாது அதே மாதிரி வஸ்துனாலையும் பிரித்து காட்ட முடியாது எப்படி அப்படின்னா இவர் அவர் இல்லை இவர் தான் நாராயணன் அவர் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னு கேட்டவனா எல்லா இடத்துலயும் அவன் இருக்க அப்படின்னாலே ஒவ்வொரு வஸ்துலையும் அந்தரியாமையாக இருக்க அப்படின்னாலே இவனும் நாராயணன் தான் அவனும் நாராயணன் தான் அதனால நாராயணனே இப்போ எம்பெருமானே தேசத்தினாலோ காலத்தினாலோ வஸ்துவினாலோ அளவிட்டு சொல்ல முடியாது அப்படி எதனாலையும் அளவிட்டு சொல்ல முடியாத எம்பெருமானுடைய திருவடிய இந்த பாதுகாப்பு என்ன பண்ணா எஸ்மின் அனந்தஸ்யாபி தத்பதம் அவனுடைய திருவடிய மீதம் அளவிட்டு காட்டிவிட்டா அப்படிங்கிறார் எப்படின்னு பார்ப்போம் திருவடி எங்க பாதுகை இருக்கு அது எப்படி இருக்கு
திருவடி எத்தனை எவ்வளவு நீளம் எவ்வளவு அகலம் இருக்கோ அதே மாதிரி பாதியே அவ்வளவு நீளம் அவ்வளவு அகலம் கச்சிதமாக இருக்கு. அதனால திருவடியே இது அளந்து காட்டுறது. திருவடி அளந்து காட்டுறதுனாக்கா திருவடியை வச்சிருக்கான எம்பெருமானையே அளந்து காட்டுறதுன்னு அர்த்தம். சரி, திருவடியாவது பெருசா போனா அப்ப என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டார். ஏ அப்போ அதுக்கு தகுந்த எப்படி இருக்கும் இந்த இது பாதுகையானது எங்க திருவிக்ரமதாரம் எடுத்தான் எம்பெருமான். அப்படி எம்பெருமான் திருவிக்ரமதாரம் எடுக்கிட்ட தன்னுடைய திருவடியினால ஒரே அடியால பூமண்டலம் முழுக்கும் அளந்தான். அப்படி அளக்கிற காலத்துல பூமண்டலத்துல கல் முள்ளு அது மர இல கண்ணாவுனான்னு இருக்கு. எல்லாம் எம்பெருமான் திருவடியில குத்தும் போது இல்லையோ அதுக்காக பாதுகா தேவி என்ன பண்ணா அப்படின்னு கேட்டோம்னா எம்பெருமாதனுடைய எவ்வளவு பெருசு இருக்கோ அவ்வளவு பெருசான ரூபத்தை எடுத்துக்கிண்டு திருவடிங்கள் இருந்துட்டு திருவடியை காப்பாத்தினாவ புரியுதா. ஆகினால பெருசா திருவடி ஆற காலத்துல இவளும் பெருசாகிறா, அது சின்னதா இருக்கிற காலத்துல சின்னதாகவும் இருக்கா. ஆக எல்லா விதத்தினாலையும் எம்பெருமானுடைய திருவடியை அளந்து எம்பெருமானையே வரையறுத்துட்டா. அதனால அனந்தாபி தத்பதம் எம்பெருமானுடைய திருவடியானது மிதம் வரையறுத்து காட்டப்பட்டதோ வரையறுக்கப்பட்டதோ அளவிடப்பட்டதோ அப்பேற்பட்ட பிரணவசிய பிரணவ ரூபமாக இருக்க முடியாத பாதுகா ரூபமாக இருக்க முடியாத பிரணவத்தில் இருக்க முடியாத கலாத்தயம் இருக்க அதை பிரபத்தியே அந்த அகாரவகாராத்மான தேவால நான் பிரபத்தியே சரணமாக அடைகிறேன் என்று சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன். மணிபாதுகையோர்யுகம் முராரே மயி நித்யம் விததாது மங்களானி அதிகிருத்ய சராசரஸ்ய ரக்ஷாம் அனுகம்பாட்சமயோரிவாவதாரா. ஸ்லோகம் 762. மணிபாதுகையோர்யுகம் முராரே மயி நித்யம் விததாது மங்களானி அதிகிருத்ய சராசரஸ்ய ரக்ஷாம் அனுகம்பாட்சமயோரிவாவதாரா. இந்த ஸ்லோகத்துல எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் இரண்டு முக்கியமானது நம்ம எல்லாம் காப்பாத்துறது எது அப்படின்னு கேட்டா அனுகம்பா கருணை க்ஷமான்னா பொறுமை. இந்த ரெண்டு குணங்களால தான் எம்பெருமான் நம்ம காப்பாத்துறான். எப்படின்னு கேட்டா க்ஷமா பொறுமை என்ன பண்றது அப்படின்னு கேட்டோம்னா நம் பண்ண தப்புகளை குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறது. அப்படி மன்னிச்ச பிற்பாடு அனுகம்பா ஐயோ பாவம் இந்த ஜீவன் இத்தனை என்ன எடுத்து கஷ்டப்படுறானே அப்படின்னு அந்த ஜீவராசி மேல அவனுக்கு கருணை ஏற்படுறது. அந்த கருணையினால அவன் உலகத்தெல்லாம் காப்பாத்துறான் அப்படின்னு சொல்றோம். கருணான்னு சொன்னா என்ன கருணான்னா தயன்னு சொல்றோம். தயன்னு சொன்னாக்க அதுக்கு என்ன அர்த்தம்னா பரதுக்கு அபாஜிகார்ஷா அபாஜிகீர்ஷா தயா அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். பரதுக்கன்னா பிறருடைய துன்பத்தை எல்லாம் அபாஜிகீர்ஷா போக்க வேண்டும்ங்கிற ஆசைக்கு தான் தயின்னு பேரு அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒருவன் கஷ்டப்பட்டானா அதை பார்த்த உடனே ஐயோ பாவம் கஷ்டப்படுறானே அப்படிங்கிறதுனால அவ அப்படின்னு மனுஷனை நினைச்சுக்கிட்டு அவனுடைய கஷ்டத்தை போக்குவதற்காக எப்படியாவது போக்கணுமேனு ஆசைப்படுவதற்கே இதுக்கு தயான்னு பேரு. சிலர் என்ன சொல்றான் பரதுக்க துக்கித்தம் தயான்னு சொல்றான். பிறருடைய துன்பத்தை பார்த்து தானும் துன்புறுவதற்கு இதுக்கு தான் தயான்னு பேருன்னு பேரு. பெருமாள் ஒருத்தரை காப்பாற்றணும்னாக்க அவன் பண்ற கஷ்டத்தை பார்த்துட்டு தானும் துக்கப்பட்டுட்டே உட்காந்துட்டு நமக்கு என்ன லாபம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆகினால தயானா என்னன்னு கேட்டோம்னா அவனுடைய துக்கத்தை போக்க வேண்டும்ங்கிற ஆசைப்படுவது இருக்கே அதுக்கு தான் தயாது வேறு. ஆக எம்பெருமான் பொறுமையினாலே நம்மை மன்னித்து கருணையாலே நம்மை காப்பாற்றுகிறான் என்று சொல்லப்படுகிறது. தெரிஞ்சுதா அதை யார் செய்யல அப்படின்னு கேட்டோம்னா பாதுகையே செய்யறதுங்கிறார். இப்போ பாதுகை எப்பப்பட்டது அப்படின்னா எம்பெருமானுடைய கல்யாண குணங்களான பொறுமையும் கருணையுமே அவதாரம் எடுத்திருக்கு ரெண்டு பாதுகையாக. அப்படி இருந்துட்டு உலகத்தை எல்லாத்தையும் காப்பாத்துறது என்று சாதிக்கிறார். இந்த ஸ்லோகத்தை பார்ப்போம். மணி பாதுகையோர் யுகம் முராரேஹே மயி நித்யம் விததாது மங்களானி. மணி பாதுகையோகோ யுகம் முராரேஹே. முராரி எதிரிகளை வீழ்த்தக்கூடிய எம்பெருமான் ரங்கநாதன் இருக்கானேன் அவனுடைய மணி பாதுகையோகோ யுகம் ரத்னமயமான பாதுகளுடைய இரட்டை இணை இருக்கிறது இந்த பாதுகா துவந்தம். அது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா மயி நித்யம் விததாது மங்களானி. எனக்கு எப்போது நிறைய க்ஷேமத்தை கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். தெரிஞ்சா நாமும் அதே மாதிரி பிரார்த்திக்கலாம் தினந்தோறும் இந்த ஸ்லோகத்தை சொல்லி அப்படி பிரார்த்திக்கிறார். எப்படின்னு கேட்டோம்னா அதிகரித்திய சராசரஸ்ய ரக்ஷாம் அனுகம்பா க்ஷமயோரிவாவதாரா. இந்த
இந்த பாதியினால் எப்படி நம்ம காப்பாற்ற முடியும் அப்படின்னு கேட்டவனாக்க அது எப்பேற்பட்டது அனுகம்பா க்ஷமையோர் இவாவதாரகா. எம்பெருமானுக்கிட்ட ரெண்டு குணம் இருக்கு, அனுகம்பான்னா கருணைன்னு ஒரு இருக்கு, க்ஷமானா பொறுமைன்னு இருக்கு. இது ரெண்டும் எதுக்காக இருக்கு எம்பெருமானத்தில் அப்படின்னு கேட்டோம்னா, ஜர அதிகரித்தே ஜராஜரஸ்ய ரட்சம். ஜரம்னா ஜங்கம ரூபமான பொருள்கள், ஸ்தாவர ரூபமான பொருள்கள் அஜரம். ஆக ஜங்கம ஸ்தாவர ரூபமாக இருக்கும்படியான எல்லா பொருள்களையும் காப்பாற்றுவதற்காக என்ன எம்பெருமானத்தில் கருணையும் பொறுமையும் இருக்கு. அதனால எம்பெருமான் காப்பாற்றலாம்னு நீயே சொன்னோம். சரிங்களா, அந்த கருணையும் பொறுமையுமே இப்போ என்ன ஆயிடுத்து, பாதுகா ரூபமாக அவதரிச்சிருக்கு. அதனால பாதுகை என்ன பண்ணுறது, பொறுமையினுடைய அவதாரமான அப்படினால அது எல்லாருடைய குற்றங்களையும் மன்னிக்கிறது. கருணையினுடைய அவதாரமான வேண்டினால நம்ம எல்லோரையும் மோட்சத்தை கொடுத்து ரட்சிக்கிறது. ஆக அப்பேற்பட்ட மணிபாதிகையோகோ முராரேகே யுகம் வந்து அந்த இப்போ முராரினுடைய மணிபாதிகளை நான் எப்பொழுதும் சேவிக்கிறேன், அது எனக்கு எப்பொழுதும் மங்களத்தையும் உண்டு பண்ண நட்டம் என்று இந்த ஸ்லோகத்தில் பிரார்த்திக்கிறார். இந்த ஸ்லோகம் எப்படி இருக்குது, நாமே பெருமாளை பிரார்த்திகையை பிரார்த்திக்கிறது போல இருக்குது. அதனால் இந்த ஸ்லோகத்தை எல்லாருமே தினந்தோறும் காலையில் அனுசந்தானம் பண்ணுவது மிக நல்லது. சரணவு மணிபாதுகே முராரேஹே பிரணதான் பாலயிதும் பிரபத்யமானம் இபதாமிக தெய்வ மானுஷீணாம் பிரதிகாரம் இவையோர்வயம் பிரதிமஹான். ஸ்லோகம் 763. சரணவு மணிபாதுகே முராரேஹே பிரணதான் பாலயிதும் பிரபத்யமானம் இபதாமிக தெய்வ மானுஷீணாம் பிரதிகாரம் இவையோ துவயம் பிரதீமஹா. இந்த ஸ்லோகத்தில் பாதிகள் ரெண்டு எம்பெருமான் திருவிழா ஏன் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு காரணத்தை சாதிக்கிறார். நீ எதுக்காக எம்பெருமானுடைய திருவிழிகளை போய் அடைஞ்சிருக்கே நீ பாதிகே அப்படின்னு கேட்டாக்க, முராரேகே பிரணத மணிபாதுகே முராரேகே சரணோ பிரணதான் பாலயுதும் பிரபத்தியமானார். அதாவது எம்பெருமானுடைய திருவடிகளை அடைஞ்சிருக்க எப்பொழுதும் எதுக்கான்னு கேட்டால், பிரணதான் பாலயுதம் யாராவது ஒன்று வந்து வணங்குறாளோ, என்னுடைய கட்டத்தை போகணும்னு பிரார்த்திக்கிறாளோ வேண்டுகிறாளோ அதையெல்லாம் போக்கி அவர்களுக்கு வேண்டியதை செய்து கொடுத்து ஆபத்துகளை போக்கி காப்பாற்றுவதற்காக நீ என்ன பண்ணியிருக்கே அப்படின்னு கேட்டோம்னா, எம்பெருமானுடைய திருவடிகள் அடைஞ்சிருக்கேன். எம்பெருமானுடைய திருவடி என்ன எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியது. ஆக எம்பெருமானுடைய திருவடியை இழந்து அதனுடைய சக்தினாலே ஆக்சுவலி நீ பெற்று அதன் மூலமாக மற்றங்கிட்ட ஒரு பக்தர்களுக்கு எல்லோருக்கும் நீ நல்லதை செய்கிறாய். என்ன செய்கிறாய் அப்படின்னு கேட்டால், இவதாமிக தெய்வ மானுஷீனாம் பிரதிகாரம் இவையோர்வயம் பிரதீமஹாம். லோகத்தில் மனுஷர்களுக்கு தேவர்களாலே ஆபத்து ஏற்படுறது, மனுஷர்களாலே ஆபத்து ஏற்படுறது. தேவர்களால் ஏற்படக்கூடிய ஆபத்து பெரும் புயல் காற்று, பூகம்பம், மழை அடைஞ்சு விடுறது, நதிகள் வெள்ளம், இதெல்லாம் தேவர்களால் ஏற்படக்கூடிய ஆபத்துகள். மனுஷரால் ஏற்படக்கூடிய ஆபத்துகள் உத்தர குத்த சண்டை, சச்சரவு, அடிதடி எல்லாம் நடக்கிறது, தெரிஞ்சதா திருடு எல்லாம். இப்படி தேவர்களாலும் மனுஷர்களாலும் ஆபத்துகள் மனுஷர்களுக்கு நிறைய இருக்கு. ஆக அந்த ஆபத்தை போக்குவதற்காக நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறீங்கன்ட்டாக்க, எம்பெருமானுடைய திருவடியை அடைந்து என்ன எம்பெருமானை பிரார்த்தித்து எல்லோருக்கும் அவளுடைய ஆபத்தை போக்கி க்ஷேமத்தை கொடுக்கிறாய். ஆகவே நீ எங்களுடைய தெய்வீகமான மானுஷிகமான ஆபத்துகளெல்லாம் போக்கி என்னை காப்பாற்றுவோணும் என்று பிரார்த்திக்கிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில். முருகின் மணி பாதுகே பவத்யோகோ விஹிதோ நோ நமசோ மிதோ விபாகம் பஜதாம் அபரஸ்பிரிய பிரியாணாம் அவிரோதாய சுராசுரேஸ்வராணாம். ஸ்லோகம் 764. முரபின் மணிபாதுகே பவத்யோஹோ விஹிதோ நோ நமசோ மிதோ விபாகம் பஜதாம் அபரஸ்பர பிரியாணாம் அவிரோதாய சுராசுரேஸ்வராணாம். பாதுகா தேவி, நீங்கள் ரெண்டு பேராக ஏன் இருக்க அப்படின்னு கேட்டால்,
எனக்கு ஒரு அபிப்பிராயம் தோன்றதுங்கிறார் சுவாமி தேசியம். முறைவின் மணிபாதுகேன், நம் முராசுரனை எதிரிகளை வீழ்த்திய எம்பெருமானுடைய திருவிடிங்கில் இருக்க முடியாத மணிமயமான பாதுகேன், பவத்யோகோ மிதோ விபாகா விஹிதா, உங்கள் ரெண்டு பேரும் தனித்தனியாக ஒன்று இடது திருவடிக்கு ஒன்று வலது திருவடிக்கு என்று ரெண்டு பாதிகையாக